திஷேவிதம் கபித்ததம் பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் காரணம் நமாமி பங்கஜம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இதுநேரம் நல்லநேரம் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் நம்ம தினம் தினம் காலையில் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நான் நேற்று பெங்களூருக்கு போகும்பொழுது அங்கே சந்தித்த நபர்கள் சார் உங்களுடைய நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் தினம் தினம் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க மூன்று விஷயங்களை வந்து நான் வாழ்க்கையில் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று விஷயங்கள் என்னம்மா மூன்று விஷயங்கள் ஜெயிச்சிங்க பெரிய விஷயம் எங்கள் வீட்டில் வந்து அவங்க பெரிய சப்போர்ட் கிடையாது ஆனால் நாங்கள் என்னோடய மூணு பொண்ணுக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் ஆரம்பிக்கும்பொழுது பெரிய காசெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது ஆனால் நீங்கள் சொன்ன மந்திரம் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருந்தது அம்பால் தான் சார் எனக்கு அனுகிரகம் பண்ணா அம்பாலே வந்து நடத்தி வச்ச மாதிரி இருந்தது கல்யாணம் ஜாம் 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 நடந்தது மூன்றுமே எனக்கு பொண்ணுக தான் இறைவன் பாருங்கள் எவ்வளோ பெரிய கடாட்சத்தை கொடுத்தாள் தீக்ஷ்யமாக வந்து எனக்கு அனுகிரகத்தை கொடுத்தா அந்த கல்யாணத்துலேயே எனக்கு அவ்வளோ தெரிஞ்சது வித்தியாசம் நான் அப்போ உங்களை தான் நினச்சிட்டேன் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் பார்த்துட்டால அப்படின்னு சொன்னால் ரொம்ப மனசார பண்ணுறவா உண்மையாக நம்பி பண்ணுறவாளுக்கு அவ்வளவு பலன்கள் அம்பால் தருவாங்கிறத ஏன் மூலமாக எல்லாத்துக்கும் தெரிவிக்கிற சார்னு சொன்னால் இந்த மாதிரி அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம தினம் தினம் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் சரி இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் என்ன சொல்லியிருக்கு உண்டான சிறப்புகள் என்னங்கிறத பார்க்க போகிறோம் பத்தொம்பது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது விளம்பி வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை பின்பு பூரம் இன்றைய திதி திரையோதசி மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு நாள் வந்து பத்தொன்பது எடுத்துக்கும் போது ஒன்றாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஆக சூரியனுக்குண்டான அதிபதி தமிழ் தேதி வந்து ஐந்து அடுத்தது மகா நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பூர நட்சத்திரம் தோடுறது இந்த மகா நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்ரன் மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப விசேஷமான பலன்கள் எதிர்பார்த்த பண வரவுகள்லாம் கிடைக்கும் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிறவா டெக்ஸ்டைல்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க டெக்ஸ்டைல் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமானதாக பியூட்டீஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின் இருக்கிறவங்களுக்குலாம் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் மத்தியத்துக்கு மேலே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் வர்றது பூரண நட்சத்திரம் ஆக இன்றைய இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே பணிவார்ந்து ஒவ்வொரு காரியத்தை முடிக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம் இன்றைய தினம் சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான தினம் தெய்வீக வழிபாட்டின் மூலமாக பல காரியங்களை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு நீ மத்தியானத்துக்கு மேலே திருமண காரியங்கள்லாம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பிறர் மூலமான பல காரியங்களை வெற்றி பெறக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு பல விசேஷங்களில் கலந்து கொள்கிறது பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறது பேர் புகழ் அந்தஸ்து பெறுறது யாருக்கிட்டேயும் இவ்வாட்டை எப்படி பேசினா காரியம் நடக்கும் இவ்வாட்டை எப்படி பேசினா காரியம் நடக்குங்கிற ஒவ்வொன்றா சூக்ஷமாக பயன்படுத்தி இந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த தினத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்களுக்கு நல்ல செய்திகள் வரும் ரெஃபரன்ஸ் மூலமான புதிய கான்ட்ராக்டெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு மேஷ ராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து எடுத்து பண்ணுவேன் நீங்கள் தான் ஜெயிப்பேன் ரொம்ப சிரமப்பட்டு 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 ஒவ்வொரு விஷயத்தையாக நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் இருக்கும் இப்போ முடிஞ்சுதா அப்பா இந்த காரியம் முடிஞ்சு அடுத்த என்ன அடுத்த என்ன கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருந்துன்னு இருக்கும் அஷ்டமசனியில் மனத அளவில் இருக்கக்கூடிய சிறு சிறு சிரமங்கள் ஜாஸ்தியாக இருந்துன்னு நேற்று ஒருத்தர் பார்க்க வரும்போது சொல்லியிருந்தா சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ணுறது ரிஷபராசி சார் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்துருக்கேன் இருக்கேன் என்னமோ தெரியல சார் நான் முடிஞ்ச வரைக்கும் போராடின்னு இருக்கேன் ஆனால் அஷ்டம சினி பாருங்க ஒரு பெரிய பாடத்தை கொடுக்குது எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுறது கிடையாது நமக்கு ஒரு பெரிய பாடம் யார் யார் உதவிகள் இருக்கா யார் உதவி இல்லை யாருடைய குணாதிசயங்கள் எப்படி யாரெல்லாம் நம்மக்கிட்ட எப்படி பேசுனா இப்போ எப்படி இருக்காங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அது இன்றைய தினத்தில் ஏதேனும் புதிய பொருட்கள் வாங்கலாமா இடம் பொருள்வூடு மணி வாகனங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஞாபக சக்தியோடு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து ரொம்ப அழகாக பண்ணக்கூடிய அற்புதமான தினம் ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும் ஏதேனும் புதிய முயற்சிகள் லாபத்தை தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே மேன்மை தரக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தினமாக இருந்துருக்கும் சொந்த பந்தத்தில் யாராவது ரொம்ப தெரிஞ்சவாக இருந்தால் அவளுக்கு ஏதேனும் உடல்நிலைகள் உபாதைகள் இருந்தால் கூடமான இருந்து கவனிச்சுக்கணும் திடீர்னு சில செலவுகள்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் நிச்சயதார்த்தம் சீமந்தம் குழந்தைவரன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் காதில் கேட்கக்கூடியதான தினமாக இன்றைய தினத்தில் இருந்திருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் குலதெய்வ வழிபாடு தூர வழிபாடுலாம் இந்த தினத்தில் பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இருந்திருக்கும் வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்தவா வெளிநாடு வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு சில நேரங்களில் தோல்விகள் காதலில் கேட்டாலும் அது கவலைப்படாத அப்போதைக்கு மட்டும் கவலைப்பட்டு அதுக்கப்புறம் கவலைப்படாத இன்னொன்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை உங்கள் மனசுக்குள்ளே உறுதுணையாக நீங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை சித்த நேரத்தில் மறந்து திருப்பி அன்னோன்யமாக சேர்க்கிறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு மிதுனராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் கூடி வரும் குழந்தைகளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு இடம் விட்டு இடம் மாறுதல் விசேஷ பலன்களை கொடுக்கும் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை மாறும் பொழுது ஒரு வேலையை பிடிச்சுண்டு இன்னொரு வேலைக்கு மாறுறது நல்ல பலன்களை கொடுக்கும் கூட அம்மா அப்பாவை கவனிச்சிக்க முடியலையேங்கிற சில கவலைகள் சில பேருக்கு உண்டு அம்மா அப்பாவை சரியாக கவனிச்சிக்க முடியலையே நன்னா பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கவலைகள் மட்டும் பத்தா பத்தாது மாட இருந்து கவனிச்சுக்கணும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் ஆறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு கடகராசி என்பர்கள் முயற்சி கேற்ற பலன்கள் உண்டு பண வரவுகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்குறவா மளிகை கடை சின்னதாக வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு கடைகள் வச்சுட்டு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக தொழில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கடை வச்சுருக்கிறவங்களுக்கு துணி கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு துணி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் முயற்சி எடுத்த காரியம் நல்ல பலன்களை கொடுக்கும் பிரிக்ஸு சம்மந்தமாக அதாவது செங்கல் சம்மந்தமாக மணல் சம்மந்தமாக கடை வச்சுருக்கவங்க பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் முயற்சிகள் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் வருமானங்கள் கூடி வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு புதிய வாடிக்கையாளர் மூலமான முன்னேற்றங்கள் உண்டு கடகராசி என்பவர்களுக்கு சில வேலைகள் நம்ம ஜாதக சிறியிலோ சில திருஷ்டிகளோ என்னமோ வரக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன தடைகளாகும் அந்த சின்ன சின்ன தடைகளுக்கும் திருஷ்டிகளுக்கும் மட்டும் பிராயஸ்தங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் சில நேரங்கள் தடங்களான விஷயங்கள் அமோக பலன்களை கொடுக்கும் நல்லதுக்கு தான் தடங்கள் ஒரு காரியம் தடங்களானதுக்கப்புறம் ஐயோ அப்போதிக்கு வருத்தப்படுவோம் கொஞ்ச நாளில் ஆஹா பரவாயில்ல நல்லபடியாக தடங்களாச்சே இதனால தான் இந்த விஷயம் வெற்றி பெற்றதுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு தக்ஷிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களுக்கு சிம்மராசி என்பர்களே நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் பரிசுகள் வந்து குவியும் கணவன் மனைவிக்காக மனைவி கணவருக்காக ஏதேனும் பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுக்கூடிய தினமாக இருக்கும் இன்றைக்கி பிறந்த நாள் பிறந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் இன்றைய நாளை கழிக்கக்கூடிய தினமாக இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு எதேனும் ஒன்று அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன் நின்று அந்த காரியத்தை ஜெயித்து கொடுப்பேன் வேலை திருமணம் அவள் அதாவது இடம் மாத்திரா அவளுக்கு தேவையான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கூடமாட இருந்து செய்து கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் யாருக்கேனும் உடம்பு சரியில்லை யாருக்கேன்னு முடியல யாருக்கேன்னு கஷ்டப்படுறா அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட்டு இருப்பேன் வேலை செய்கிற ஆட்களாகவும் சரி திருந்தவாளும் சரி நண்பராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நல்ல மனதை கொண்ட நபராக இருந்துகிட்டு இத்தனை நாள் இருந்த பயங்கள் போய் இனிமேல் ஒரு தெளிவுகள் கிடைக்கும் இனிமேல் ஜெயிக்கணும் 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 இத்தனை நாள் பிறருக்காக இருந்து இனிமேல் நமக்காக இருக்கணுங்கிற ஒரு செயல்பாடுகளை கொண்டு வந்து அதில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது என்ன தொழில் பண்ணணும் அப்படின்னு தெரியாது இருந்துருக்கோ அருகில் இருக்கக்கூடிய ஜோதரட்டை போய் பார்த்து என்ன தொழில் என் ஜாதகத்துக்கு சூட் ஆகுங்கிறத தெரிஞ்சுட்டு எந்த கிரகம் நன்னா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தொழில ஆரம்பிச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு வீடு கட்டுறது இடம் வாங்குறது போன்ற நல்ல செய்திகள்லாம் நடக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு கன்னிராசி என்பர்களே எண்ணங்கள் தோன்ற விஷயங்கள்லாம் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கனவுகள் பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நபரை நினச்சின்று பேர் அவள் ஃபோன் பண்ணுவாள் ஒரு நபரை பற்றி சிந்திப்பேல் அவளை நேரில் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் எல்லாரும் கேட்பா என்னப்பா முந்தி ரொம்ப குண்டாக இருந்தே ரொம்ப ஒல்லியாக இருந்துருக்கியே உங்களை பொறுத்தளவுக்கு உங்களை பற்றி நீங்கள் கவனித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்களில் இருந்து கொண்டு இருக்கும் நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கும் நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை தரும் பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன காசையாக சேர்த்து ஒரு பொருளை வாங்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம் புதிய வாகனங்கள் வாங்கிறத பற்றி சிந்திப்பீங்க புதிதாக ஏதாவது பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறதுக்கு உண்டான நல்ல நாள் கன்னிராசி என்பர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி சுவாமி வழிபாடு வெட்டு தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களே செலவுகள் உண்டு இன்றைய தினத்தில் வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு ஒரு பக்கம் செலவுகள் இருந்தால் இன்னொரு பக்கம் வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் நம்ம நினச்ச விஷயங்கள் அமோக வெற்றி பெற்றோம் இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் சிற்சில விஷயங்கள் நம்ம நினைக்க காரியங்கள் அமோக பலன்களை கொடுக்கும் சில விஷயங்களில் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் சில தடைகள் ஏற்பட்டாலும் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல வெற்றி உண்டு என்ஜினியரிங் படிச்சுட்டுருக்குறா ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குறா சின்ன சின்ன சப்ஜெக்டில் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்டில் போச்சு திருப்பி எழுதினா நான் பாஸ் பண்ணுவேனான்னு கேட்குற வாழ்க்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு கவலைப்பட வேண்டாம் சில நேரங்கள் சின்ன சின்ன விஷயங்களை குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சண்டையை பெருசாக பூதாகரமாக பெருசாகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது துளாராசு என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் தேடி வரக்கூடிய தினமாக இருக்கும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துருக்கவர்களுக்கு வெற்றி உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தட்டும் அற்புத வழிபாடு வெற்றியராசி என்பர்களே நண்பர்கள் மூலமாக நல்ல காரியத்தை சாதிக்கிறதுக்குன்னால் நல்ல நாள் இன்றைய தினம் முயற்சி எடுத்த விஷயத்தை பிறர் மூலமான அந்த காரியத்தை சாதிக்கித்து கொள்வீங்க சில நேரங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் சுமைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு பாஸ்ட் ப்ரசன்ட் ஃப்யூச்சர்னு சொல்லுவா பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ப்ரெசண்ட்டை மறந்துட்டு ஃப்யூச்சரை பற்றி சிந்திக்கிறது அப்படி இருக்கும் பொழுது மனக்குழப்பங்களும் யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்ல மாட்டாளாங்கிற ஒரு எண்ணங்களும் மனசில் தோணும் கொஞ்ச நேரத்தில் அந்த வேலை பழு காரணமாக நீங்களே அதை மறந்துட்டு திருப்பி எல்லா வேலைகளும் எடுத்து பெண்கள் பெண்களுக்கு குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும் கணவன் மனைவி கூட ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் மன மகிழ்ச்சிகள் கூட வரும் எங்கேயும் வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும் ரொம்ப நாள் சேர்த்து வச்ச பொருட்களை கவனமாக கொள்ளுதல் வேண்டும் வெளியூர் போகும்போது சரியாக எல்லா காரியத்தையும் செஞ்சு விட்டோமா அப்படின்னு யோசிச்சுண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்பட வேண்டும் கூட வேலை செய்கிறவா இந்த வேலை செய்கிறவாகிட்ட இருக்கக்கூடிய தொழில் ரீதியான ரகசியங்களை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பை இன்னும் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான யோசனைகளை மனசில் கொண்டு வந்துக்கணும் குழந்தைகளுக்கு வேண்டி எல்லா விஷயங்களையும் யோசிச்சுன்ட்ருக்கக்கூடிய நீங்கள் சேமிப்பை பற்றியும் சிந்திக்கணும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயணியாண்டவள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ராசி என்பர்களுக்கு தனுராசி என்பர்கள் பாராட்டுதல்களில் குவியக்கூடிய அற்புதமான தினம் இப்போ இந்த ரெண்டரை நாள் எவ்வளோ பிரச்சனை யார்ட்டையும் பேசாமே இருந்துன்னு இருந்தேன் இப்போ பரவாயில்ல மன நிம்மதியும் மன திருப்தியும் வர்றதுன்னு சொல்கிற மாதிரி மன நிம்மதியும் மன திருப்தியும் கொடுக்கறதுக்குன்னால் நல்ல நாள் இன்றைய தினம் சில விஷயங்களில் மேலதிகாரியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவுகளை சரியாக செய்து அதன் மூலமாக நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க உங்கள் பலத்தை காண்பிக்கிறதுக்காக நீங்கள் கூடிய எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு திருப்திகரமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஏதேனும் பழைய வீட்டை எடுத்துகிட்டு புதுசாக வீடு கட்டணும் ஓரளவுக்கு புதுசாக நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முயற்சிகள் பலனை தரக்கூடியதாக இருக்கும் யார்ட்டேனும் பொருள் வாங்கினா கவனமாக திருப்பி கொடுத்துடணும் அதில் தான் சேதம் பட்டு அதுக்கப்புறம் அதன் மூலமாக மன வருத்தங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் தனுர் ராசி என்பவர்களுக்கு புதிய படிப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி தூர் அற்புத வழிபாடு வாரராசி என்பர்கள் நிறையா விஷயங்களில் சில குழப்பங்கள் இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிற நம்ம எதை எடுத்துக்கிறதுங்கிற யதார்த்த குழப்பங்கள் இருக்கும் கவலைப்பட வேண்டியது கிடையாது உங்கள் மனசில் எது படுதோ அதை மட்டும் செஞ்சால் போதும் எது குழப்பத்தில் இருக்கோ அதை செய்யவே வேண்டாம் ஏன்னா அது நடக்க போகிறதில்லை அப்படிங்கிறது அர்த்தம் லாரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் லாஜிஸ்டிக் சம்பந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவா மணல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு சம்மந்தமாக கேக்ட்ரிங் சம்மந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு சில முன்னேற்றங்கள் உண்டு சில நேரங்கள் வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் இருந்துருக்கும் இருக்கும் மரராசி என்பர்களுக்கு முக்கியமான பிரயாணம் இருந்தால் ஓரிரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் முக்கியமான விசேஷங்கள் இருந்தால் ஓரிரு நாள் கழித்து செஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுக்கு முன்னேற்றம் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு நவகிரக வழிபாடு வெட்டுத்தரும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பர்களே அனுகூலியம் தரக்கூடிய தினம் எடுத்த காரியங்களில் சில பதட்டங்கள் இருக்கும் எடுத்த காரியங்களில் சில யோசனைகள் இருக்கும் இருப்பினும் தெய்வாதீனம் தெய்வ கடாட்சம்னு சொல்லிட்டு பகவானமான பாரத்தை போட்டுவிட்டு ஒவ்வொரு விஷயத்தை செயல்படுவதில் நிச்சயம் லாபகரமான விஷயங்கள் தான் தோணும் டாக்குமெண்ட் சம்மந்தமாக பேப்பர்ஸ் சம்மந்தமாக பண சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் மன மகிழ்ச்சி கூடி வரும் எண்ணற்ற முயற்சிகளில் லாபங்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் வாடிக்கையாளர் மூலமான சில நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான தினம் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு முன்னேற்றங்கள் அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்க நடிப்பு துறையில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் மர சம்பந்தமாக கார்பெண்டர் சம்பந்தமாக ப்ளம்பிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கிறவளுக்கு அமோக பலன்கள் உண்டு பூமி விவசாயம் சம்மந்தமாக இருக்கிற இருக்கிறவர்களுக்கு எதுவும் பூமி விற்கணும் வாங்கணும் நினச்சின்னு இருக்கிறவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மீனராசி அன்பர்களே சில நேரங்கள் நம்ம ஆசைப்படலாம் சில நேரம் பேராசைப்படப்படாதுன்னு சொல்லுவார் இந்த விஷயங்களில் ரொம்ப அதீதமான ஆசைகள் பொழுது அது நடக்கலைன்னா மன வருத்தங்கள் இருக்கும் இந்த மன வருத்தத்துக்கு யாரும் காரணமாக முடியாது நம்ம தான் காரணம் அதனால் சில விஷயங்கள் உங்கள் மனதை கொண்டு செயல்பட்டல்னா நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் தெய்வத்துக்கிட்ட நமஸ்காரணம் பண்ணி அந்த காரியத்தை செயல்படும்பொழுது நிச்சயம் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நல்ல பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் சிறு பிரயாணம் பிரயாணம் லாபகரமான பிரயாணங்களாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி லாபகரமான விஷயங்களாக இருந்துருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை ஜாஸ்தி பண்ணும்பொழுது பண வரவுகள் இருக்கும்போது தைரியமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் யாராவது வயசானவர் ரொம்ப முடியாதவா இருந்தால் அவ கூடமான இருந்து மருத்துவ உதவிகள் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் மீனராசி உண்டான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெட்டுதர் அற்புத வழிபாடு பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறையா பேர் இங்கே வெளியில் போகும்பொழுது ஒரு காரியம் நடக்கிறதுக்காக போவாங்க பண வரவுக்காக எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த சில பொருட்களை பற்றி சொல்கிறது உண்டு இன்றைக்கி நம்ம பார்க்கறது பண வரவுகளை கொடுக்கக்கூடியது பச்சை கற்புறம் இந்த பச்சை கல்புரம் பார்த்துட்டோம்னா மருத்துவ ரீதியாக மருத்துவத்துக்கும் சித்த மருத்துவத்துக்கும் பயன்படுத்துறது உண்டு நம்ம சாப்பாடுகளில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரசாதங்கள் பண்ணுறதில் கூட நம்ம பச்சை பூரம் பயன்படுத்துறது சக்கரை பொங்கல் கேசரி போன்ற சுவாமி காரியங்களுக்கு பயன்படுத்துறது உண்டு கற்பூரத்தின் ஒரு வகையாக பச்சை பூரம் மூலிகை பொருளாக கூட நம்ம ஹோமங்களில் அதை கலந்து போடுறது உண்டு கலசங்களில் தீர்த்தத்தில் போடுறது உண்டு இந்த பச்சைக்கல் கல்புரத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா மருத்துவ குணம் உடையது அதே மாதிரி மகத்துவ குணமும் உடையது இந்த பச்சைக்கல் பூரத்துக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய இந்த பச்சை கழ்ப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஆண்கள் வாலெட்லேயும் பெண்கள் பார்த்தோன்னா தன்னுடைய ஹேண்ட்பேக்லையும் வச்சுட்டு எந்த இடத்துக்கு போகிறது பண வரவுகளே அதிகரிக்கக்கூடியதாக இருந்துன்றிருக்கும் பண வரவுகளை முன்னேற்றத்துக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அப்பேற்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த அந்த பச்சை மகத்துவம் வாய்ந்தது ஆரோக்கியத்தை தரக்கூடியது பச்சை கல்புரத்தை கையில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சுறுசுறுப்பு மனசுக்குள்ளேயே நம்மளுக்குள்ளேயே ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருந்துட்டு பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கும் முடிந்த வரைக்கும் இந்த காலத்தில் வந்து சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஆக சேமித்தால் பிறகு பின்னாலத்தில் நன்றாக இருக்கும் ஆக சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வழி லக்ஷ்மி கடாட்சம் கொண்ட பச்சை கல்பூரத்தை ஆண்கள் வாலெட்லேயும் பெண்கள் வந்து ஹேண்ட்பேக்லேயும் போட்டு வச்சுக்கிறது பண வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம லாக்கர் இருந்தால் லாக்கரில் போட்டுக்க கடை இருந்ததுன்னா கல்லாப்பட்டில் போட்டுக்கிறது பண வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த தொடர்ந்து நீங்கள் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும் அதை வைக்கும் பொழுது ஓம் மகாலட்சுமி நமக மகாலட்சுமியை பெருமாளுடைய ஹிரதயலட்சுமி மனசில் நினச்சிட்டு வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் பச்சை பச்சைக்கல்புரத்தோட சிறப்புகள் அதை நம்ம வாலெட்டில் வைக்கிறது பர்ஸில் வைக்கிறது இது போன்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம் பேசினோம் இது போன்ற ஆன்மீக தகவல் நம்ம தினம் தினம் ஒரு புதிய விஷயங்களை பார்க்க போகிறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈஷன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோஹோ கரா மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷன் நன்றி வணக்கம்